நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதேபத்தி சங்கம் கவிஞர் சமையலும் சேனல்ல மருந்து செலவு வைக்காத மருந்து குழம்புங்க, அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். கிராமப்புறங்கள்ல ரொம்ப ரொம்ப பரவலா இருந்த ஒரு இருக்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். பட் நகர்ப்புறங்கள்ல கொஞ்சம் மாறி போச்சு. இது யூஸ்வலா வந்து இந்த நம்ம வைக்க போற இந்த மருந்து குழம்ப கிராமப்புறங்கள்ல செலவு குழம்புன்னு சொல்லுவாங்க. ஆனா பிரசவிச்ச பொண்ணுக்கு தான் இது பெரும்பாலும் பண்ணி கொடுக்கறது வழக்கம். பட் அதுக்கப்புறம் அதுலயே வந்து கொஞ்சம் சில மாற்றங்களை பண்ணி மத்தவங்க சாப்பிடுற மாதிரி. சோ அந்த வகையில தான் நான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த கொரோனா ஒமிக்ரான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தவிர்த்து அதை எதிர்த்து போராடுற சக்தியை உடம்புல கொடுக்கறதுக்காக இன்னைக்கு இந்த குழம்பு நான் பண்ணிட்டு இருக்கேங்க. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது எல்லாமே இந்த நாட்டு மருந்துக்கு தான். அந்த மருந்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நாட்டு மருந்து நீங்க பாட்டுக்கு லிஸ்ட் போட்டீங்க, அது எங்கெங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில போய் கேட்டீங்கன்னா அவங்க ஒண்ணு பவுடரா தராங்க, அல்லது இந்த மருந்தை வந்து நம்ம செலவு குழம்புக்கான மருந்துன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு செட்டாவே தராங்க. ஆனா நான் அப்படி வாங்கலைங்க. நான் வந்து இந்த பவுடரா வாங்க பிரியப்படுறேன். நாம வாங்கி செய்யணுங்கிறதுனால நான் தனித்தனி பொருளா தான் வாங்கி இன்னைக்கு சேர்த்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா சில பேர் 11 வகையும் பண்றாங்க, சில பேர் வந்து 15 வகை, சில பேர் 6 வகை 7 வகை பொருள்களை சேர்த்து பண்றாங்க. இன்னைக்கு நான் சேர்த்திருக்கேன் ஒரு 10 வகை பொருள் சேர்த்து பண்ணிருக்கேன். அது என்னென்னு பாக்கலாம், அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பாக்கலாம். இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்திருக்கிறது நான் வந்து இந்த கண்டம் திப்பிலின்னு சொல்லுவாங்க, இது குச்சி குச்சியா இந்த மாதிரி கிடைக்குதுங்க. இது வந்து ஒரு 7-8 குச்சி மாதிரி எடுத்து உடச்சு வச்சிருக்கேன். இது அரிசி திப்பிலி, இதுவும் வாங்கி இதையும் எடுத்து வந்து ஒரு 4-5 குச்சி எடுத்து இந்த மாதிரி உடச்சு வச்சு வச்சிருக்கேன். இது ஒரு 6 குச்சி கூட நீங்க எடுத்துக்கலாம். வால் மிளகு, இந்த மிளகு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு வால் இருக்கும் நம்ம சாதா மிளகை விட, இந்த வால் மிளகு 2 டேபிள்ஸ்பூன். அதோட கூட பேஸ்ட் வராதுன்னு சொல்லுவாங்க, அதாவது வசம்பு, அது வந்து ஒரு 2 துண்டு சின்னதா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், அப்புறம் பரங்கி சக்கைன்னு கிடைக்கும் அதையும் வாங்கிட்டு வந்து 2 துண்டு வச்சிருக்கேன், 1 துண்டு சுக்கு, 1 டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் தனியா. இது வந்து பிரசவிச்ச பொண்ணுக்கான தான் இந்த மிளகா சேர்க்க மாட்டாங்க, ஆனா நம்ம சாதாரணமா சேர்க்க போறதுனால இது ஒரு 3-6 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கப்பு நறுக்க வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன், 1 கப் நறுக்க பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், அப்புறம் 3 தக்காளி, பெரிய தக்காளி தான் முடிச்சு வந்தா 4, நல்ல ஒரு சின்ன 6 சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். தாளிக்கிறது நம்ம வந்து சில பேர் நல்லெண்ணெய், சில பேர் சாதா எண்ணெய் தரும், நம்ம நார்மல் எண்ணெய் தான் நான் தாளிக்க போறேன். முதல்ல இந்த பொடி இருக்கு வேணுங்கிறத நல்லா பருத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை பண்ணலாம். இப்ப எந்த பாத்திரத்தை குழம்பு வைக்க போறோம் அந்த பாத்திரத்துல எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி நம்ம வறுத்துருந்தாங்க. ஆனா நல்லா கைவிடாம நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு மிக்சியில உலக உரம்பு இருந்தா அது மாதிரி போட்டு குழம்பு பண்ணிக்கணும், அல்லது மிக்சி நல்லா பொடி பண்ணிட்டு நைஸா ஜலிச்சுக்கணும். அப்பதான் அந்த குழம்பு கொஞ்சம் நல்லா சேர்மானத்தோட பார்க்க நல்லா இருக்கும். இதை நல்லா வறுத்துடலாம். பாருங்க நல்லா பொரிஞ்சு வெடிச்சு வறுபடுத்து பாருங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா இப்ப எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஆற வச்சு இதை பொடி பண்ணி கழிச்சு வச்சிடலாம். அதுக்கு இடையில நம்ம குழம்ப தாளிச்சுக்கலாம். இப்ப நான் ஒரு மண் சட்டியில எதுல வறுத்தமோ அதே சட்டிலேயே திரும்ப காய வச்சு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லாவே உங்களுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்காவது எண்ணெய் வேணும், அந்த அளவு ஊத்திருக்கேன். கடுகு, அதோட கூட ஆக்சுவலா கடுகு கூட கொஞ்சம் சூடும் வாங்க, அதனால அது நல்லதும் வாங்க. அதோட கூட கொஞ்சம் சீரகம், இது நல்லா பொடியை சேர்ந்துட்டு வெங்காயம் வெள்ள கூட அதை போட்டுடலாம். போட்டு வேண்டாம் நினைக்கிறவங்க வெங்காயத்தை மட்டும் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி புளி எல்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்ல அது பொதிச்சு இறக்க போறப்போ அந்த பொடியை சேர்ப்போம். அந்த பொடியை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சளியை கரைச்சு உடல் பலத்தை கொடுத்து இது எல்லா விதத்தையும் வயிறு சுத்தம் பண்ணி இது எல்லாமே பண்ணுவோங்கிறதுனால இந்த மாதிரி நேரத்தில் இந்த குழம்ப கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். ஆனால் அதுக்குன்னு இதை வந்து டெய்லி பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னா இது உடம்பு சூட்டை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால வாரம் 2 நாள், ரொம்ப போனால் 3 நாள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம்னா அவ்வளவு நல்லது. நிச்சயமாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, அது எவ்வளோ எந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு ஒரு நல்லது செய்யும் அப்படின்னு தெரியும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி சேர்க்கிறேன். இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இதுதான் இந்த தக்காளி. தக்காளி போட்ட உடனே இதுல இதுல பொடியில வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளை கிழங்கா வச்சு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா மஞ்சள் கிழங்கா எடுக்கிறேன், இது வீட்டுல இருக்க மஞ்சள் தூள், அதனால மஞ்சள் தூளா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதையும் போட்டுட்டு உப்பு
இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடலாம். நல்லா வதங்கட்டும், தக்காளி கரைஞ்சி வரணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இதில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். நான் ரெண்டு கப்பு தண்ணியில் கரைச்சிருக்கோம், அதை ஊற்றிடலாம். அதோட கூட இன்னும் ஒரு கப்பு தண்ணி, அவ்வளோதான். இதை நல்லா கொதிக்கிட்டு வந்துட்டு இந்த பொடி பண்ணி வந்துடலாம். அது கொதிக்க நேரத்துக்கு சலிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியை கொஞ்சம் தூவலாம். ஒருவேளை அந்த பொடி அதிகமாக இருந்தால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி உள்ள வச்சுட்டு திரும்ப இன்னொரு முறை குழம்பு வைக்கிறது கூட பயன்படுத்திக்கலாம். நம்ம அது கொதிச்சதுக்கு அப்புறம் அதை எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு கொதிச்சாச்சு, பொடியும் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து அதிமதுரம் அதில் சேர்க்கறதுக்கு வச்சிருந்தது சொல்ல விட்டுட்டேன். நான் அப்புறமா வறுத்து அதில் சேர்த்துட்டேன். அதுலேயும் ஒரு ரெண்டு குச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டு குச்சி எடுத்து ஒரு தட்டு தட்டிட்டு அதனோட சேர்த்து நல்லா வறுத்துட்டு அரைச்சிட்டிங்கன்னா நல்லது. அதிமதுரம் சித்திரத்தை சித்திரத்தை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த சளி லங்ஸுக்கு நல்லது பண்ணக்கூடியதுன்னு சொல்லி சளியை கரைக்கக்கூடிய சக்தி. இப்போ இதில் வந்து குழம்பு கொதிச்சாச்சு. நான் வந்து இது அவ்வளவும் பொடி பொடியும் போட போகிறதுனா பொடி நிறைய இருக்காம இருக்கிறதுனால கொஞ்சம் பொடி நிறுத்திக்கிறேன். இதை வந்து ஒரு டப்பால போட்டு மூடி வச்சோம்னா அடுத்தடுத்து நம்ம ஒரு குழம்பு வைக்க நல்லாவே இருக்கும். நான் ஏறக்குறைய ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நிறக்க அளந்து போட்டிருக்கேன். இதில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கன ஜோராக இருக்குது குழம்பு. வாசமும் நல்லா இருக்குங்க. நல்லா இப்போ லாஸ்டில் கழுவி விட்டுருக்க கருவேப்பிலை எடுத்து அதை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணி கூட 2 நிமிஷம் கொதிக்கிட்டு பாருங்கள். இந்த மாதிரி கொதிச்சுட்டு தன்னால் அந்த கொதி அடங்கிடும். நான் ஏற்கனவே சொல்லுங்கள், சாதத்தில் போட்டு கலந்து கொடுக்கறதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த பாத்திரத்தோடைய ஒரு வலை போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு நல்ல டைட்டாக அதை மூடி போட்டுச்சுங்க. அப்பப்போ தேவையான போது ஒரு கட்டாயம் ஒரு நாளைக்கு 2 தடவை இதை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டோன்னா வெளியிலேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்றும் செய்யாதுங்க. இந்த குழம்பு வந்து ஏற்கனவே சொன்னால் ரொம்ப நல்லது. எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.